பலராமர் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய அண்ணன் சகோதரன். அவர் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. பலராம் வந்து வெள்ளை நிறமாக இருப்பார், பகவான் கிருஷ்ணர் வந்து கார்மேக நிறமாக அழகாக வந்து இருப்பார். பலராமருடைய முக்கியமான சேவை என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே அவருடைய மனப்பான்மை. எப்போ பார்த்தீங்களாம் எப்போ பார்த்தாலும் பலராமர் பகவானுக்கு சேவை செய்வதே அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. பகவான் பலராமர் வந்து 7வது குழந்தையாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதாரம் செய்தார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணலீலை பார்க்கும்பொழுது, கிருஷ்ணலீலை நாளைய வந்து பார்க்கும்பொழுது அப்போ பேசலாம், எப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது, எப்படி அவர் ஜெயிலுக்கு கம்சனால் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அப்போ 6 குழந்தைகளை கொன்று விடுகிறான் கம்சன். அப்படி 6 குழந்தைகளை கொன்று விட்ட உடனே 7வது குழந்தையாக பலராமர் அவதாரம் செய்கின்றார். அப்போ அந்த குழந்தை என்ன ஆகிறது அப்படின்னா தேவகியனுடைய கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்டு பகவான் ஏன் அப்படி தேவகியோட கர்ப்பத்தில் வந்து அவதாரம் செய்கிறார் அப்படின்னா, பகவான் என்றைக்குமே கிருஷ்ணர் சர்வேஸ்வரன் என்றைக்கும் தூய்மையான இடத்துல தான் இருப்பார். எங்கெங்கெல்லாம் தூய்மை இருக்கிறதோ அங்கே தான் நம்மளோட ஹிருதயம் என்னைக்கு தூய்மை இருக்கிறதோ அப்போ தான் பகவான் வந்து நம்மளோட ஹிருதயத்தில் இருப்பார். என்னங்க கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கார் அப்படின்றீங்க, இப்போ தூய்மையாக இருந்தால் தான் இருப்பார் அப்படின்றீங்க அப்படின்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கின்றார். இருந்தாலும் எப்போ நம்ம ஹிருதயம் தூய்மையாக இருக்கிறதோ அப்போ தான் நம்மளால் உணர முடியும் பகவான் எல்லாருடைய ஹிருதயத்துலையும் தான் இருக்கிறார். எல்லா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின்சாரம் இருக்குது அப்படின்னா ஒயரில் எல்லா இடத்துலையும் தான் மின்சாரம் இருக்குது, ஆனால் எங்கே நம்ம பல்பு போடுறோமோ அங்கே தான் மின்சாரம் தெரிகிறது. அதுபோல் பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கிறார், யார் யாரெல்லாம் வந்து தூய்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் தரிசனம் கிடைக்கிறது. அதுபோல் பகவான் எங்கெங்கெல்லாம் தூய்மையாக இருக்கிறதோ தேவகியனுடைய கர்ப்பத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டிய பலராம்ஜி அங்கே போயிட்டு அவதாரம் செய்து அதுக்கப்புறம் மோகினுடைய கர்ப்பத்துக்கு வந்து போகிறார். அப்படி அதனால தான் அவருக்கு பெயர் சங்கர்ஷனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவருடைய முக்கியமான சேவை பகவானுக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே அவருடைய முக்கியமான சேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கிருஷ்ணர் பலராமரெல்லாம் என்றைக்குமே வந்து அவர்களுடைய சகாக்களுடைய நிறைய கேளிக்கைகள் விளையாடுகள் கூத்து பயங்கரமாக வந்து விருந்தாவனத்தில் தினந்தோறும் மாடு மேய்க்க போயிட்டு பகவான் கிருஷ்ணர் வந்து ஆனந்த கடலில் நண்பர்களோட இருப்பார். அப்படியே ஒரு நாள் வெயில் காலம் நடக்கும்பொழுது விருந்தாவனத்தில் பார்த்தேன் அப்படின்னா வெயில் காலத்துலேயும் வெயில் காலம் பயங்கரமான வெயில் காலம் இருந்தாலும் அப்போ வந்து வசந்த காலமாக இருந்துச்சான். ஏன் பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த வெயில் காலம் கூட வசந்த காலமாக வந்து இருந்துச்சான். மிகவும் அருமையாகவும் ரம்யமாகவும் அப்படியே பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அப்படியே பயங்கர செல்வ செழிப்புமாக. இன்றைக்கெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் விவசாயம் நடக்கிறதோ அங்கே போயிட்டு நம்ம சும்மா பார்த்தாலே போதும், விவசாய நிலத்தை சும்மா பார்த்தாலே போதும் நமக்கு எங்கேருந்து வந்து சந்தோஷம் வருது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போல்லாம் எங்கே ஒரு கட்டடமோ நல்ல புகை வர்றத காற்று, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட கட்டிடங்கள் மாசுபடிந்தது, சண்டை சச்சரவுகள், அப்படியே நகர வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அந்த வில்ல வந்து நகம் கிராமப்புறங்களில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்குது பச்சை பசேற்று இருக்கிறத வந்து ஒரு தடவை கண் அப்படியே பார்த்தோம்னாலே நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல் இங்கே விருந்தாவனம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ரம்யமாக பகவான் கிருஷ்ணர் இருக்கும்பொழுது மிகவும் ரம்யமாக வந்து இருந்தது. மரங்களெல்லாம் பச்சை பசேர்னு நிறைய பழங்களோட வந்து செடி கொடிகள்லாம் நிறைய வந்து மலர்களையும் அதுக்கப்புறம் நிறைய பழம்லாம் பழுக்கிறது, பயங்கர வாசனம் வருகிறது, அதுக்கப்புறம் அருமையாக வந்து நதிகள் எல்லாம் ஓடுகின்றது, பறவைகள் எல்லாம் வந்து அருமையாக வந்து அதெல்லாம் வந்து நான் அருமையாக பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டு ரொம்பவும் இடத்த பார்க்குறதுக்கு பயங்கர ஒரு ரம்யமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது பசங்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணர் பலராமருடைய நண்பர்கள் எல்லோருமே என்ன பண்ணுறானுங்க, இந்த குட்டி குட்டி பசங்கள் எல்லாருமே சேர்ந்து நிறைய மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் பறித்து அவன் அப்படியே அது என்ன பண்ணிக்கிறானோ அப்படி இங்கேயும் அங்கேயும் சொருவிட்டு அதுக்கப்புறம் நிறையா வந்து பூவெல்லாம் வச்சு பண்ணி பூவெல்லாம் எடுத்து அவனுக்கெல்லாம் வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய கீர்த்தனங்கள்லாம் பாடி ஒருத்தன் ஆடுறான் ஒருத்தன் பாடுறான் ஒருத்தன் குதிக்கிறான் ஒருத்தன் மயில் மாதிரி கத்துறான் ஒருத்தன் பசுமாடு மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி பயங்கரமாக வந்து கிருஷ்ணர் பலராமர் அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரும் விளையாண்டு கொண்டே இருந்தார்கள். அப்படி விளையாண்டு கொண்டே இருக்கும்பொழுது பிரலம்பாசுரன்
அப்படிங்கிற அசுரன் வந்து கம்சன் வந்து அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா கிருஷ்ணர் பலராமரை கொன்று விட வேண்டும் அப்படின்னு. இதுதான் நாஸ்திகவாதிகளுடைய, அசுரர்களும் நாஸ்திகவாதிகளும் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து கடவுளை கொன்று விட வேண்டும், கிருஷ்ணரை கொன்று விட வேண்டும், அதுதான் அந்த நாஸ்திகவாதிகளும் அதுக்கப்புறம் அந்த அசுரர்களிடம் எண்ணமாக இருக்கிறது. சூரியனுக்கு நாய் குலைத்தால் வந்து நாய்க்கு தான் ஒழிக்குமே ஒழிஞ்சு சூரியனுக்கு எந்த வந்த பிரச்சனையும் கிடையாது. அதுபோல் வந்து இவர்கள் கத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் பகவானுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படியே இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணால், ஒரு அசுரன், மகா பெரிய அசுரன், அவன் வந்து கிருஷ்ண பலராமனோட நண்பர்களைப் போல மாறிக்கொண்டு அவன் அப்படியே வருகிறான். அப்படி வரும்பொழுது கிருஷ்ணர் பார்க்குறார், இவன் பெரிய அசுரன் ஆச்சே. இருந்தாலும் கிருஷ்ணருக்கு தெரியாதா எல்லாரோட ஹிருதத்திலையும் இருக்கார், சர்வசாகம் ரிதிசன்ன விஷ்டோ அப்படின்ட்டு எல்லாரோட ஹிருதத்திலையும் இருக்கார். இருந்தாலும் வந்து ஒன்றுமே தெரியாதது போல, நண்பனே வா 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 விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த அசுரனையும் கூப்பிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், விளையாடுறார். அப்படி விளையாண்டே இருக்கும் பொழுது அவர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் பலராமன் இரண்டு பேரும் வந்து ஒவ்வொரு டீமு, கிருஷ்ணர்கிட்ட ஒரு டீமு வந்து பலராமருடைய ஒரு டீமு, அந்த மாதிரி பிரிச்சுட்டு எல்லாம் வந்து பயங்கரமாக விளையாடுகிறது, கயிறு இழுக்கிறது அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடுகிறார்கள். அப்போ விளையாண்டுகிட்டே இருக்கும் பொழுது என்ன பந்தயம் அப்படின்னா, யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சு அவங்கள வந்து தூக்கிட்டு போகணும். அப்படி போகும்பொழுது பலராமருடைய டீம் வந்து ஜெயிச்சிடும். அப்போ கிருஷ்ணரோட டீம் வந்து பலராமருடைய டீமை தூக்கிட்டு போனான். அப்படியே இந்த பிரலம்பாசுரன் வந்து கிருஷ்ணரோட டீமில் இருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்ததோட நோக்கமே வந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் கொல்லணும். அதுக்காண்டி இவன் என்ன பண்ணுறான், அந்த பிரலம்பாசுரன் பலராமரை தூக்குறான். பலராமரை தூக்கிட்டு அப்படியே அவன் ஓடுறான். அப்படி போகும்போது பார்த்தா அவன் பல மைல் தூரத்துக்கு ஓடுறான். அவன் அம்மாட்டு ஓடிட்டே இருக்கான். பலராமனும் பார்க்குறாரு, இவன் எங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு ஓடுறானே நம்மளை அப்படின்ட்டு பார்க்குறார். பலராமர் வந்து ஆதிசேஷனில் தான் இந்த பிரம்மாண்டமே இருக்குது. பகவான் என்ன பண்ணுறார், கீழே ஆதிசேஷன்லாம் படுத்திருக்கார். அந்த ஆதிசேஷனுடைய தலையினுடைய பாதல் தான் வந்து இந்த பிரம்மாண்டமே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படியே பகவான் இந்த பிரம்மாண்டத்தை தூக்கிட்டு இருக்கார் பலராமர். இவன் இந்த அசுரன் தூக்கிட்டே ஓடுறான். அப்போ என்ன பண்ணுறார், அவருடைய உடம்பை வந்து அப்படியே பெருசாகிறார். அவர் வந்து வெயிட்டை பயங்கரமாக வந்து இடை கூடுகிறார். எப்படி ஒரு சுமேரு மலையை தூக்கி வச்சா எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த கணத்துக்கு வந்து பகவான் மாறுறார். அப்படி மாறும் பொழுது அவனால் அதுக்கப்புறம் தூக்க முடியல, அப்படியே கீழே விட்டுறான். அவரை விட்டுட்டு அவனுடைய அசுரத்தன்மையான அவனோட உண்மையான உடம்பை சரீரத்தை காட்டுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கான். அப்படியே வானத்து வரைக்கும் இருக்கிறான் அவன். அவனுடைய கண், அவனுடைய காது, அவனுடைய மூக்கு, அவனுடைய பல்லு எல்லாம் பார்த்தா பயங்கர கோரமாக இருக்குது. அப்படியே சிவப்பாக அப்படியே அவனுடைய முடியெல்லாம் பார்த்தா அப்படியே கம்பி மாதிரி இருக்கான். ஒவ்வொரு முடியும் ஒரு கம்பி மாதிரி இருக்கான். நம்ம பில்டிங் கட்டுற கம்பி மாதிரி, வீடு கட்டுற கம்பி மாதிரி இருக்கான். அந்தளவுக்கு அவனோட முடி, அவனோட பல்லு, அவனோட மூக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர கோரமாக இருக்குது. வளராமர் பார்த்தார், ஒரே ஒரு குத்து விட்டார் அவன் மேலே. ஆதிசேஷனாச்சே, அவர் என்ன பண்ணார், எந்த வித பயமும் இல்லாமல் பட்டுன்னு ஒரு குத்து விட்டார். குத்து விட்ட உடனே எப்படி இந்திரன் வந்து இந்திரனுடைய வஜ்ராயத்தில் அடித்தா ஒரு மலை பிறண்டு விழுமோ, அது போல் இவன் என்ன பண்ணான், பலராமரை அடிக்கும் பொழுது இந்த பிரலம்பாசுரனை வந்து மலை மாதிரி அப்படி கீழே விழுந்தானான். விழும் பொழுது அப்படியே வந்து வாந்தி பேதி எல்லாம் அப்படி ஓடுதான். அதுக்கப்புறம் இவரோட நண்பர்கள்லாம் பார்த்து பலராமரை பார்த்து, பலராமா ஏன்னா எங்கள் கூட தானே இப்படி சாதாரணமாக விளையாண்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி அற்புதமான வேலையெல்லாம் செய்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நண்பர்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆனந்தம். ஏன்னா குட்டி பையனாக தானே வளராமல் இருந்தார், இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆனந்தம், எல்லாருமே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் சொல்கிறார் வந்து, பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், அற்புதம் 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 அப்படின்றார்கள். அதுக்கப்புறம் தேவி தேவர்கள் எல்லோருமே மாலத்திலிருந்து ஜெயா 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 சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த மாலைகள்லாம் வந்து போடுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து மலர்களை தூவுகின்றனர். அதுபோல் பகவானுடைய திருவிளையாடல்கள், அற்புதமான திருவிளையாடல்கள் விருந்தாவனத்தில் பலவிதமான திருவிளையாடல்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் பலராமர் அப்படின்னாலே யாரெல்லாம் வந்து பலராமரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வந்து அற்புதமான ஒரு தைரியம் வந்து வாழ்க்கையில் கிடைக்கும். பலம் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரென்த், பலம் பலம்னாலே பலம் தான் தமிழில், பலம் வந்து நிறைய பலம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த அதுக்கப்புறம் வந்து சங்கர்ஷணன், யாருடைய கர்ப்பம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டதோ அதனால் சங்கர்ஷணம் என்றும், ரோஹிணி நந்தன் அப்படின்னா ரோஹிணியோட பையனாக இருக்கிறதுனால ரோஹிணி நந்தன் அப்படின்றும், ராமா என்றும் அழைக்கப்படுகிறது.
யாரோ ஒருவர் வந்து மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பாரோ அவருக்கு பெயர் ராமா என்றும், பகவானுக்கு பலவிதமான பலராமருக்கு பெயர்கள் இருக்கின்றன. இதுபோல பலவிதமான அற்புதமான லீலைகளை பகவான் பலராமர் செய்திருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे निताय गौर प्रेमानंदे हरि हरि वो निताय गौर प्रेमानंदे हरि हरि वो निताय गौर प्रेमानंदे